ஜோஜோ கிட்ஸ் தமிழ். ஆடும் சேவலும். ஒரு நாள் சேவல் நடந்து வரும்போது அதோட கால் ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது எனக்கு உதவ வாங்களே, எனக்கு பயங்கரமா கால் வலிக்குது. பக்கத்துல ஒரு ஆடு புல்ல சாப்பிட்டுகிட்டு இருந்தது. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னால நடக்க கூட முடியல. என்ன எப்படியாவது நீ விடுவிச்சு விடுறியா? எனக்கு நீ உதவுறியா? அப்படி இல்லைன்னா நான் இங்க தனியா நிக்கிறதுனால யாராவது என்ன வேட்டையாடிடுவாங்க. ஆட்டுக்கு நல்ல மனசு, அதனால அந்த சேவலை தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு அதோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. சரி, நான் இப்ப கிளம்புறேன், நீ உன்னோட உடம்ப பாத்துக்கோ. நீ ரொம்ப ரொம்ப நல்லவ, நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்க. உன்னோட இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம எல்லாரும் இதே காட்டுல தானே வாழ்ந்துகிட்டு வரோம். நம்ம என்னைக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ கிளம்புறேன், ஓ உடம்ப நீ பாத்துக்கோ, அதுக்கு ஏதாவது மருந்து போட்டுக்கோ. இப்படிதான் ஒரு சேவலோட உயிரை அந்த ஆடு காப்பாத்துச்சு. புத்திசாலி எலியும் ராட்சசனும். முன்னொரு சமயத்துல ஒரு எலி அந்த காட்டுக்குள்ள தன்னோட உணவை தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான நரி வந்துச்சான். அடடடா எலியா, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, நான் இன்னைக்கு உன்னதான் சாப்பிட போறேன். வேண்டாம் வேண்டாம், என்ன மட்டும் சாப்பிடாத, இங்க பக்கத்திலேயே ஒரு பயங்கரமான விலங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு, அது என்னுடைய நண்பன். அதனுடைய உடம்பு முழுக்க ஒரே முடியாதா இருக்கும், அதுக்கு நீளமான பல்லும் இருக்கும். நீ மட்டும் என்ன ஏதாவது பண்ணீனா அது உன்னை சும்மாவே விடாது. நரி பயந்து போய் தன்னோட குகைக்குள்ள மறைஞ்சிக்கிச்சு. எலியும் தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிச்சது. அதுக்கு அதோட புத்திசாலித்தனம் ரொம்ப உபயோகமா இருந்தது. அப்பதான் ஒரு பெரிய பறவை வந்தது. நல்ல வேளையா நீயே வந்துட்ட, இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்ன சாப்பிடாத, நீ ஏதாவது என்ன பண்ணீனா, நீ எந்த மரத்துல வசிக்கிறியோ அதே மரத்துக்கு என்னோட நண்பன் வருவான், தன்னோட பெரிய பல்லாலையும் நகத்தாலையும் உன்னை அடிச்சு போட்டுருவான். எலி சொன்னதை கேட்டதும் ஆந்த பயந்து போய் தன்னோட மரத்துக்கு போயிடுச்சு. மறுபடியும் நடந்து போன இந்த எலி வழியில ஒரு ராட்சசனை பாத்துச்சு. இந்த மாதிரி ராட்சசனை பத்தி தான் அந்த பறவை கிட்டயும் நரி கிட்டயும் சொல்லுச்சு. அத பார்த்ததும் எலி பயந்து போயிடுச்சு. அடடா, இவ்ளோ பயங்கரமான ராட்சசனா, கடவுளே என்ன காப்பாத்துங்க. வா வா, உனக்கு அத காத்துட்டு இருக்கேன், உன்னை சாப்பிட போறேன். என்ன சாப்பிடுறத பத்தி யோசிக்கவே யோசிக்காத, நான் இந்த காட்டுக்கே ராஜா தெரியுமா? என்ன சாப்பிட்டு உனக்கு பிரயோஜனமே இல்ல, என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க தெரியுமா? உன்ன பார்த்து யாரு பயப்படுறாங்க? காட்டு பாக்கலாம், உன்ன பார்த்து யாராவது பயப்படுறாங்களா பாக்கலாம். அப்படின்னா வா என் கூட. அந்த ராட்சசனை ரொம்ப தந்திரமா அந்த எலி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, எலியையும் ராட்சசனையும் ஒன்னா பார்த்த அந்த பறவை பயந்துடுச்சு. இத பார்த்த ராட்சச ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். திரும்பி நடக்க ஆரம்பிச்ச உடனே நரியோட குகை வந்துச்சு. அப்ப எலி என்ன சொல்லுச்சுன்னா, நரி வெளியில வா, என்னுடைய நண்பன் உன்னை சந்திக்க வந்திருக்காரு. அந்த நரியும் வெளியில வந்தது. அந்த ராட்சசனை பார்த்ததும் பயந்து திரும்பி ஓடிடுச்சு. அந்த ராட்சசன் என்ன நினைச்சானா, எலிய பார்த்ததும் அது பயந்து ஓடிடுச்சுன்னு நினைச்சது. ராட்சசன் உடனே பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓடிடுச்சு. தன்னோட புத்திசாலித்தனத்தால நரி, அந்த பறவை, அப்புறம் அந்த ராட்சசன், இதுங்க கிட்ட இருந்து அந்த சின்ன எலி தப்பிச்சிடுச்சு. கொக்கும் மயிலும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான அருமையான மயில் வாழ்ந்து வந்தது. ஆனா அதுக்கு தன்னோட தோகையை நினைச்சு ரொம்ப பெருமையும் திமிரும் இருந்தது. ஒரு நாள் அந்த மயில் நதிக்கரை ஓரமா வந்துச்சு. அந்த இடத்துல ஒரு புறா, குருவி, கிளி மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த குருவி மயில பார்த்து, உன்னோட தோகை ரொம்ப அழகா இருக்கு,
அப்புறம் கிளி சொல்லுச்சு, இவ்ளோ அழகான தோகை எனக்கும் இருந்திருந்தா அழகா இருந்திருக்கும். உண்மையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். கடவுள் உனக்கு அழகான வண்ணமயமான பேரழகு நிறைந்த தோகைய கொடுத்திருக்காரு. அந்த மயிலுக்கு தன்னை நினைச்சு ரொம்ப ரொம்பவே திமுரு. அத பத்தி புகழ்ச்சி செஞ்சதோ அதுக்கு இன்னும் திமுரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. மயில் பதிலுக்கு, நீங்க சொன்னதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். என்னோட தோகைய ரொம்ப அழகானதுன்னு எனக்கு தெரியும். நான் கடவுளால படைக்கப்பட்ட ரொம்ப அழகான பறவைனோ எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப குட்டி குட்டி ரெக்கைகள், அது பாக்குறவங்களுக்கு பிடிக்காது. மயில் இப்படி பேசுறது கேட்டதும் மத்த பறவைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மயில் அந்த நதியில தண்ணி குடிக்க போச்சு. அந்த இடத்துல ஒரு கொக்கு அத கவனமா பார்த்தது. அதுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க நினைச்சது. கொக்கு கிட்ட வந்த உடனே அந்த மயில் தன்னுடைய தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிச்சது. அத பார்த்து அந்த கொக்கு தன்னை புகழும் நினைச்சது. ஆனா அந்த கொக்கோ அந்த மயில கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. ஆனா அந்த மயிலும் திரும்ப திரும்ப தன்னுடைய தோகையை விரிச்சு அந்த கொக்கு முன்னாடி ஆட ஆரம்பிச்சது. ஆனா இந்த கொக்கு திரும்பி பார்க்கவே இல்ல. மயில் சொல்லிச்சு, இத பாரு நண்பா, என்னுடைய அழகான தோகைய பாரு. அப்படியே இந்திரனுடைய வில் அம்பு மாதிரி இருக்குல்ல, இன்னைக்கு என்னோட தோகைய பாக்குற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அத நீ இழக்க வேண்டாம். என்னுடைய தோகை எல்லாத்தையும் விட ரொம்ப அழகானது. அதுக்கு கொக்கு என்ன சொல்லுச்சுனா, எனக்கு என்னமோ இது பெருசாவே படல. உன்கிட்ட இருக்கிற தோகை மட்டும்தான் அழகா இருக்கு மயிலே. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கடவுள் உன்னை அழகா படைச்சிருக்காரே தவிர உன்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இத கேட்டதும் மயிலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப மயில் பதிலுக்கு சொல்லுச்சு, தோகைய விட அழகானது வேற எதுவுமே இல்ல. நான் தோகைய விரிச்சு ஆடுறத பாக்குறதுக்கு எல்லா மனுஷங்களும் என்ன பின்தொடர்ந்து வருவாங்க. ஏன் கடவுளே என்ன பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இருக்கலாம் இருக்கலாம், ஆனா அதனால எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா. உன்னோட தோகையால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அதுக்கு மயில் கோபமா, உனக்கு சிறகுன்னு ஒன்னு இருக்கு, ஆனா ரொம்ப குட்டியா பாக்க நல்லாவே இல்ல. ஆமா, அது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய சிறகு பாக்க நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா அது எனக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கு தெரியுமா? நான் எங்க போகணும்னு நினைச்சாலும் என்னோட சிறக நான் விரிச்சு என்னால நல்லா பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆகாயத்துல பறக்க முடியும். யார வேணாலும் எப்ப வேணாலும் போய் பாக்க முடியும். உனக்கு உன்னோட தோகையை நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கலாம். ஆனா உன்கிட்ட நான் ஒரு உண்மைய சொல்லட்டுமா? எனக்கு உன்கிட்ட இருக்கிற தோகை மாதிரி வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி அவமானப்பட்டதும் மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. தோகை அழகா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே போல கடவுள் கொடுக்கற ஒரு விஷயத்த வச்சு ரொம்ப திமிர் பண்ண கூடாதுன்னு புரிஞ்சுக்கிச்சு. கொக்கு பறந்து போனதுக்கு அப்புறம் குருவி சொல்லுச்சு, மயிலே நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். உன்னாலதான் இந்த காட்டுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நினைவு வச்சுக்கோ, உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா நினைக்கிறது நல்லதே இல்ல. மயிலும் தன்னோட தப்ப உணர்ந்துடுச்சு. யார் ஆக போற மந்திரி? ஒரு நாள் காட்டுக்கே ராஜாவான சிங்கம் எல்லா விலங்குகளையும் பேசுறதுக்காக கூப்பிட்டுச்சு. நான் கூப்பிட்டதும் நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா. ஆனா இன்னைக்கு நீங்க ஏன் எங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்க? நான் அத சொல்றேன், நான் ஒரு விபரமான மந்திரிய தேடிக்கிட்டு இருக்கேன். அவரு எனக்கு சரியான வழிய காட்டுறவரா இருக்கணும். காட்டுல நடக்கிற விஷயங்களை கண்காணிச்சு எனக்கு சொல்லணும். மகாராஜா, நீங்க உங்களோட மந்திரியா என்ன ஆக்கிடுங்க அப்படின்னு யானை சொல்லுச்சு. நான் உயரமானவன் மட்டும் இல்ல, பலசாலியும் கூட. என்ன மந்திரி ஆக்கிடுங்க மகாராஜா. அதுக்கப்புறம் குரங்கு என்ன சொல்லுச்சுன்னா, ஐயோ வேண்டாம் மகாராஜா, இந்த யானை இருக்க ரொம்ப அப்பாவி. நீங்க என்ன மந்திரியா போடுங்க, நான் மரத்துக்கு மரம் தாவி உங்களுக்கு நிறைய பழம் கொண்டு வந்து தருவேன். அதே சமயத்துல காட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்து சொல்லுவேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பாம்பு சொல்லுச்சு, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க காட்டு ராஜா. என்ன தப்பு பண்ணாலும் நான் அவங்கள இசுன்னு சொல்லியே பயம்பொருத்தி தண்டனை கொடுப்பேன். ராஜா எல்லாரும் பேசினத கேட்டாரு. ஆனா ராஜாவுக்கு அவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அந்த சமயம் எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிற அந்த நரி என்ன சொல்லுச்சுன்னா, மகாராஜா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொருள் உங்களுக்கு சரியா வழி காட்டவும் செய்யும், உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்து சொல்லவும் செய்யும். என்னது அது? ஆமா, நீ என்ன சொன்ன? அப்படின்னா அத சொல்லு. அப்படி என்ன உன்கிட்ட இருக்கு? என்கிட்ட பயங்கரமா வேலை செய்யற மூளை இருக்கு. நான் என்னோட கள்ளத்தனத்தினால யார வேணாலும் ஏமாத்த முடியும். ரொம்ப நல்ல விஷயம்.
பரவாயில்லையே, நானும் இந்த மாதிரி ஒரு ஆளத்தான் தேடிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து நீதான் என்னுடைய மந்திரி. இப்படி சொன்னதும் நரிக்கு அந்த காட்டோட மந்திரி ஆகிற வாய்ப்பு கிடைச்சது. இதனால நரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பாவியான மான். ஒரு மான் இருந்தது. அது எப்பவுமே புல்லை சாப்பிடும். ஆனா அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது புல்லை சாப்பிடும் போது அந்த புல்லை வேரோட எடுத்து எரிஞ்சிடும். இப்படி எல்லாம் செய்ய கூடாதுன்னு இன்னொரு மான் அதுகிட்ட சொல்லுச்சு. என்ன நீ இப்படி சாப்பிடுற? இப்படியா சாப்பிடுவாங்க? சாப்பிடுற புல் எல்லாத்தையும் வேரோட எடுத்து போட்டிருக்கே, இது தப்பு. சும்மா இரு, நீ பேசாம இரு, எனக்கு எதுவுமே சொல்லாத. எனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படிதான் சாப்பிடுவேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீனா எல்லாமே வீணாகி திரும்ப புல்லு முளைக்க ரொம்ப நாள் ஆகும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால வேரோட புடுங்கி போட கூடாது. ஏ, வேரோட சாப்பிட கூடாது. நீ முதல்ல உன்னோட புல்ல சாப்பிடு, டென்ஷன் பண்ணாத, போ. ஆனா அந்த மான் யார் பேச்சையும் கேக்குறதே இல்ல. ஒரு நாள் ஒரு சிங்கம் அது புல்ல சாப்பிடுறத பாத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மான் சிங்கத்தை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சது. ரொம்ப தூரம் அது ஓடுச்சு. ரொம்ப தூரம் ஓடி ஓடி அது ரொம்ப களைச்சு போச்சு. அதனால அது ஒரு புதர்கிட்ட வந்து அந்த சிங்கத்துக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிச்சு. பாவம் அந்த மான் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அங்க பக்கத்துல ஒரு மான் புல்லை சாப்பிட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்தது. உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இப்படி பயந்து போய் மூச்சு ஏறக்க ஓடி வந்துகிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. அது அங்கே ஒரு சிங்கம் என்ன துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் பிழைக்க ஓடி வந்தேன். வழியில ஒளிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்ல. நீதான் எல்லா புள்ளையும் வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டியே. ஆமா, நீங்க எல்லாம் சொன்னது சரிதான். இந்த தப்புக்கு நீங்க எல்லாருமே என்ன மன்னிக்கணும். இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன். இந்த மாதிரிதான் தன்னோட தவற உணர்ந்துச்சு அந்த மான். அதுக்கப்புறம் அந்த மான் தவறே செய்யறதில்ல. Please subscribe.